வந்து நிறைய தகவல்களை சொல்றதுக்கு தயாரா இருக்கக்கூடிய திருவாளர் மருத்துவர் திரு நிகில் அவர் அவர்களுக்கு மனமார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியா திரு விஷ்ணு சங்கர் சார், தினம் போன பேசிட்டே இருப்பாரு சார், என்ன செஞ்சிருக்கீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு, அவருக்கும் வருகை புரிந்திருக்கார், அவருக்கும் நன்றி. அடுத்தபடியா திரு விவேக் சார், புதுசா ஏதாவது சொல்றாரு சார், இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு தொடர்ந்து நம்மளோட இணைப்புல இருந்தார், அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த திரு மகேந்திரன் சார், நம்மளோட நிறைய சொல்லுவார், இப்ப உள்ள வந்தவங்களே உள்ள இருக்கக்கூடிய நிறைய எனக்கு தெரியாத மரங்களையும் சொல்லிட்டாரு சார், இது இது இல்ல அது அப்படின்னு சொல்லி மேல மலையிலேயும் போய் நிறைய மரங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வந்திருக்காரு. முதல்ல அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த அமைப்பு நம்ம பள்ளிக்கூடத்துல 2002 ஆரம்பிச்சது, அப்ப இருந்த திரு பி கே கணேசன் தலைமை ஆசிரியர் அவர்கள் இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்தாரு. கொடுக்கும்போது எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது சார், வேண்டாம் சார் என்னால் முடியாது சார், சார் நான் இருக்கேன் நீங்கள் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நல்லா செய்வோம் அப்படின்னு. 2004 விருதுநகர் மாவட்டத்திலேயே சிறப்பாக செயல்பட்ட தேசிய பசுமை படைங்கிற ஒரு சிறப்பு சான்றிதழை நம்ம பெற்றோம். அதனுடைய 2009 சிறப்பான செயல்பாடுகளுக்காக திரு விக்னேஷன் சொல்லிட்டு முப்பது பல பையன் கொடுத்தாரு, அது ஒரு நமக்கு பள்ளி பெருமையான விஷயம். அதுக்கு பின்னாடி நம்ம பள்ளி கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த பொறுப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்துக்குள்ள இருந்த மரங்களினுடைய எண்ணிக்கை 32, இன்னைக்கு 125 மரங்கள் இருக்கு. இந்த பெருமை பூராமே எங்களுக்கோ தலைமையாசிரியருக்கோ இல்லை, அதுக்கு உழைத்த மாணவர்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்றோம். என்னுடைய அனுகூலம் தெரியும், நீ செய்யணும் உன்னை கொடுத்துட்டு போயிருமே. சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த மாணவர்கள்ட்ட சொல்லிடுவேன், டே இப்போ 10 மரம் லீவில் தண்ணி ஊற்ற வேண்டியது ஓம் பொறுப்புன்றுவேன், ஊற்றிடுவான் அதிகமாக, அப்போ ஃபோன் கிடையாது, ஊற்றிட்டு ஸ்கூல் ரீ ஓப்பனிங் அப்போ வாசலில் வந்து நிற்பான், சார் உள்ளே வந்து பாருங்கள் எல்லாமே பச்சை பசையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குமா சொல்லும்போது அந்த மாணவர்களுடைய முகத்தில் ஒரு பெரிய புத்துணர்ச்சி தெரியும். எச்எம்ட்ட போய் சொல்லுங்கள் சார், அந்த பையன் 4 பேர் ஊற்றிருக்காங்க என்ன சார் செய்யணும்னு சொல்லுங்கள், ஏதாவது ப்ரைஸ் கொடுக்கணும் சார்னா நமக்கு இதை வச்சு ப்ரேயரில் வச்சு ப்ரைஸ் கொடுப்பாங்க. அந்த வழக்கம் தொடர்ந்து நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதில் மரங்களுடைய எண்ணிக்கை பள்ளி வளாகத்தில் இந்த பகுதியில் இல்லாத மரங்களாக வைக்கணும்னு நம்ம ஒரு முயற்சி எடுத்தோம், அது காலத்தினுடைய காலநிலையுடைய கட்டாயத்தினால நிறைய நம்மளால் பண்ண முடியாமல் போச்சு. அடுத்தபடியாக இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய தலைமை ஆசிரியர் வந்து சொல்ல மாட்டார், செஞ்சிருவார், கிரவுண்டை பசுமையாக ஆக்கணும்னு சொன்னோம், இன்னும் 5 இந்த பகுதிகளில் இல்லாத மரங்களை வச்சு அதை ஒரு சோலையா மாற்றி தரக்கூடிய பணியை நம்முடைய தலைமை ஆசிரியர் நிறைவு செய்வார். அன்னைக்கு நான் பணியில இருந்து ஓய்வு பெற்றாலும் அந்த விழாவில் கண்டிப்பா நான் வந்து கலந்துக்குவேன், ஏன்னா தொடக்கம் என்னுடையதா இருந்தாலும் அதை நிறைவு செய்யறது தலைமை ஆசிரியராக இருப்பாருன்னு நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. என்ன சொன்னாலும் சார் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் போடணும் சார், போடும் சார், அவர் வந்துருவார். இப்படி ஒரு தலைமை ஆசிரியர் கிடைச்சது எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட், சொன்னா போதும் செய்ய சார் செய்யுங்க சார். இந்த 2-3 நாள்ல பையனுக்கு பாத்தீங்கன்னா சார் சாப்பிட்டாங்களா என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு தொடர்ந்து எனக்கு தேவையான பொருளாதார உதவியை செஞ்சுக்கிட்டே இருந்தார். இந்த கணம் அவருக்கு நன்றி சொல்லியே ஆக வேண்டிய ஒரு கணம், மிக்க நன்றி சார். கடந்த ஆண்டு நமக்கு கோடை விடுமுறையில் தொடர்ந்து வந்து இருக்கக்கூடிய மரக்கன்றுகளை காப்பாற்றி கொடுத்த அந்த 4 மாணவர்களை இங்கு சிறப்பு செய்ய வேண்டும். திரு முத்துப்பிரவீன் குமார்